அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கொல்லா நெறியே குவலையமெல்லாம் ஓங்குக. திருவருட்பிரகாச வல்லப்பெருமான் அருளி செய்த சுத்த சன்மார்க்க நெறியனை விளக்கும் வகையிலே பல்வேறு நூல்களை ஆக்கி தந்தவர் திண்டுக்கல் சுவாமி சரவணானந்தா அவர்கள். அவர்கள் சுத்த தயா நெறி என்ற ஒரு அற்புதமான சன்மார்க்க விளக்க பெருவிரை நூலினை வெளியிட்டுள்ளார்கள். அதன் பல்வேறு அத்தியாயங்களும் பகுதிகளும் அன்பர்களுக்கு ஒளிவடிவிலே தரப்பட்டன. இன்றைய நாளிலே அதற்கு அடுத்தடுத்த அத்தியாயங்களிலே ஒரு சில அத்தியாயங்கள் ஒளிவடிவிலே தரப்பட உள்ளன. நூலின் பெயர் சுத்த தயாநெறி. ஆக்கியோர் சுவாமி சரவணானந்தா அவர்கள், திண்டுக்கல். அத்தியாயம் 3, நித்திய ஞாபகம். ஆனந்தானுபவ வாழ்க்கையை முறைப்படி பற்றி கொண்டு உலகியலில் ஒத்து வாழ்ந்து சூழ்நற்கும் உண்மையறிவும் வாழ்க்கை முறையும் வழங்கி உடன் வாழ வேண்டும் மனிதராய்ப் பிறந்த ஒவ்வொருவரும். உண்மையை அறிந்தால் மட்டும் போதாது. ஏனென்றால் உண்மை என்பது நித்தியமாகிய கடவுள். அவர் சுத்த தயவோடு செயலோடு நித்தியமாய் விளங்குகின்றதாலே யாவும் முறைப்படி அமைந்து இயங்குகின்றன. ஆகையால் அறிந்த உண்மையை நித்திய ஒழுக்க வாழ்க்கையில் அனுஷ்டானத்திற்கு கொண்டு வர வேண்டும். அந்த ஒழுக்கம் தயவு சம்பந்தப்பட்டிருக்க வேண்டுமென்பது முன் ஒழுக்கப் பகுதியில் குறிக்கப்பட்டது. ஒழுக்கமென்றாலே நடத்தல் வாழ்தல் என்றுதானே பொருள்படுவது. ஆதலால் முற்பகுதியில் தயா ஒழுக்கத்தினுடைய சிறப்பும் அதன் அவசியமும் விளக்கப்பட்டன. இப்பகுதியில் அவ்வொழுக்கத்தை நம்மில் பூரணமாய் நிரப்பிக்கொண்டு தடையில்லாது மறவாது வாழ்வதற்கான முறையை வகுத்து காட்டுவாம். நம் தயாநெறி ஒழுக்கமானது நம்மை நமது தயாபெருஞ்சோதிபதியோடு பிரிவர வைத்து ஆன்மாவினிடத்தும் உயிர்களினிடத்தும் கரண இந்திரியங்களினிடத்தும் தயவு விளங்க வாழச் செய்வதாம். இப்படி பிரிவர சேர்ந்து வாழும் வகையை யோகம் என கூறுவர். அந்த யோகம் ஞானம் பக்தி கர்மம் மகா ராஜயோகம் என்ப நம் சுத்த நெறியில் தயாபதி சேர்க்கையால் இந்த நாள் யோகமும் இந்திரியமாதி நான்கு ஒழுக்கத்தில் கலந்து பூரண யோக பலனை கொடுப்பதாம். அடுத்து நிராசை தயா ஒழுக்கம். அதிலே ஒன்று இந்திரிய ஒழுக்கம், அதாவது ஞான யோகம். தயா அறிவு விளங்கும் நாம் இதற்கொப்ப தேகேந்திரிய செயலில், அதாவது கண்ணார் பார்த்தல் காதார் கேட்டல் முதலிய எந்த காரியத்திலும் அமைதியாக தயா உணர்வு மாறுபடாமல் நல்விளக்கமே ஓங்க முயற்சித்தல் வேண்டும். இதனால் தேகேந்திரியத்தில் தயவும் ஞானமும் கெடாது விளங்கும். இதுவே உண்மையான ஞான யோகத்தின் பலனை தகர எழுத்தால் சுட்டப்படும் தகராகாச கடவுள் அனுபவத்தை முடிவில் வழங்கும். 2. கரண ஒழுக்கம், அதாவது பக்தி யோகம். மனமே கரணமாக விரிவதும் சுருங்குவதுமாக உள்ளது. இம்மனதில்தான் தயா உணர்வு முதலில் தோன்றுவது. இவ்வுணர்வு கெடாது புருவ மத்திய நின்று தகரமாகிய தலைநடுவே யகரமாகிய ஆன்ம உணர்வு விளங்க வாழ்வதுதான் கடவுளை பற்றி நிற்கும் பக்தி யோகமாகவும் சுத்த கரண ஒழுக்கமாகவும் அறிய வேண்டும். அகத்தே பற்றி நிற்கின்ற பரம்பொருளின் ஆணைப்படியே எப்பொருளும் எவ்வுயிரும் எச்செயலும் நம் முன் வருவதாகும். அவற்றின் மீது குறை காணாது தயா விளக்கம் செய்யவே முயல்வதுதான் பங்கமிலா பக்தி யோகம். 3. ஜீவ ஒழுக்கம், அதாவது கர்மயோகம். தயா அனுபவம் வருவதற்கு தயவு செயலே மார்க்கம். அந்த செயலும் ஜீவர்களுக்கு விருப்பு வெறுப்பில்லாமல் தயா விளக்கம் ஒன்றே லட்சியமாய்க்கொண்டு செய்யப்படுகின்ற தயவு செயலே ஜீவ ஒழுக்கம். மற்றெந்த பயனையும் கருதாது செய்யும் செயல் இதுவாகையால் நிஷ்காம கர்ம யோகமாக அறிய வேண்டும். இக்கர்மத்தால் தான் உலகமெல்லாம் தயவின் உகர சக்தி கொண்டு விளங்குவதாம். இந்த ஒழுக்கத்தில் முன் கூறிய இந்திரிய கரணங்களின் தகர யகர உண்மையும் இந்த உகரத்துடன் சேர்ந்து ஜீவதயவு ஒழுக்கமாக விளங்குகின்றது. 4. ஆன்ம ஒழுக்கம் மகாராஜயோகம். தயவு இவ் ஆன்ம ஒழுக்கம் ஆனந்த நிலைக்கு வாழிடம். ஆன்ம அணு நாமாய்க் கண்டதோடு அதுவே தயா சித்வசத்தால் எல்லா உயிராயும் தோன்றியுள்ளதென்றும்
ஒவ்வொன்றுக்குள்ளும் நம் பதிவொருவரே பூரணமாய் நிலைத்து நின்று ஆனந்தத்தாண்டவம் புரிகின்றார் என்றும் அறியப்படும். இந்த ஆன்மையானம் வந்து புறப்பற்று ஒருமையோடு தங்க சித்திகள் யாவும் விளங்கும். மீண்டும், இந்த ஆன்ம ஞானம் வந்து புறப்பற்று ஒருமையோடு தங்க சித்திகள் யாவும் விளங்கும். மகம் என்ற சொல் ஆன்மாவை குறிப்பது. இவ் ஆன்ம சேர்க்கையால் உயர் சித்து பெற இருப்பதால் இந்த யோகத்தை சிறப்பித்து தலைமை கொடுத்து ராஜயோகம் என்றார்கள். நமது மார்க்கத்தில் இவ்வான்மா தயவு தத்துவமாயுள்ளதால் மற்றெந்த யோகத்தாலும் பெறலறிய தயா இன்பப் பெருஞ்சித்தியை கூட்டி வைப்பதாகும். அடுத்த தலைப்பு தயவு ஞாபகம். நான்கு ஒழுக்க நான்கு யோகமும் ஒன்று கூடிய தயவு வாழ்க்கையை தடைபடாது நடத்துவது எப்படி என்றால் இந்த ஞாபகத்தால் தான். இந்த ஞாபகம் என்ற சொல்லின் நான்கு எழுத்தும் முறையே ஞானம், பக்தி, கர்மம், மகம் என்ற நான்கு யோகத்தின் முதல் எழுத்துக்களின் சேர்க்கையால் பெற்றனவே. மேலும் மகம் என்னும் ஆன்ம ஜோதி எங்கும் நிறைந்துள்ள ஓம் என்றதின் முடிவில் விளங்கும் ஜோதியே. நம் அனுபவத்திற்காக நமது ஆன்மாவாக உள்ளது என்பது நாம் அறிந்ததே. அந்த ஆன்மாதான் எங்கு விளங்குவது என்றால் கம் என்னும் சிரத்திலே என்க. அன்றியும் சிரத்துள் பகரபீடத்தின் மீது விளங்குவதால் பகம் என்றாகியுள்ளது. இது நம் பதியின் அருகுண தத்துவத்தையும் அவற்றின் ஆறாதார சம்பந்தத்தையும் ஆறாம் அறிவாகிய மனத்தின் தொடர்பையும் குறிப்பதாம். இதற்கு மேல் ஞாகாரம் சேர ஞாபகம் என்றாகின்றது. இதனால் அறியப்படுவது நம் ஆன்மபதி ஜோதி ஞானமயமான திருநான்மறை சக்தியை, ஞானத்தில் சரியை, கிரியை, யோக ஞான உண்மையை விளக்க வந்ததாக அறியப்படும். ஆகவே இம் நம் சிறநட ஜோதியாம் நம் உண்மை வடிவாக கண்டுகொண்டும் இந்த இடத்தினின்று நீங்காது க உயிர் இறக்க தயவு பணியை ப பற்றி கொண்டு ஞான வாழ்வு வாழ்வதுதான் ஞாபகத்தின் பயனை பெறுவதாம். ஆனால் இந்த ஞாபகம் சுத்த தயவு மயமாயிருத்தல் வேண்டும். அப்போது ஞாபண்ணா த பண ய காணா உ இம் தயவு ஆகி நின்று தயவு ஜோதி நிலை மறவாது ஆனந்த வாழ்வு வாழ்வதே சுத்த தயவு ஞாபகமாக திகழும். அடுத்த உபதலைப்பு நித்தியத்துவம் உருவது. நித்தியமாய் உள்ள நம் சிறநடு பரம்பொருளை இம்மனித வடிவில் வாழும்போதுதான், மெய்யறிவு விளங்கும் போதுதான் காண்கின்றோம். மற்றபோது அறிய முடிவதில்லை. இது சமயம் இதனை அறிந்து அந்த ஞாபகமாக நிலைக்க விரும்புகின்றோம். ஒழுக்க வாழ்க்கை கை கொள்ளப்படுகின்றது. அது சுத்ததயவாக நிரம்ப வேண்டியுள்ளது. அதனால் ஆன்மானு ஜோதியை பற்றி அஜோதியையே விரிவு செய்து கொண்டு வாழ முற்படுகின்றோம். அப்போது இவ்வொளியை சூழ்ந்த உயிர் உணர்வு சிரம் அது விளங்கும் தேகம் புறம் அதில் விளங்கும் உலகம் யாவும் தயாஜோதி மயமாகி அதுவல்லால் பிரிதொன்று இல்லை என்ற அனுபவம் உண்டாகின்றது. இப்படியே தயாஜோதி அனுபவம் பெருக பெருக வாழ்வது அனித்தியமாகிய தேக வாழ்க்கையை மாற்றிக்கொண்டு நித்தியமாகிய சுத்த ஜோதி வாழ்க்கையை பெறுவதாகும். இதுவே நித்தியத்துவம் உருவதற்கு மார்க்கம் ஆகும். அடுத்த அத்தியாயம் நான்கு சுத்த சன்மார்க்கம் இது. உபதலை சன்மார்க்கம். வாழ்க்கையில் மெய்யான இன்பம் தழைக்க மனம் வாக்கு காயத்திற்கும் சூழலவுக்கும் நன்மை பயக்கக்கூடிய சில சட்டத்திட்டங்கள் வேண்டும். முன் தோன்றிய பல்வேறு சமய மத சட்டத்திட்டங்கள் ஓரளவு ஒரு சிலருக்கு உபயோகப்பட்டன. அக உண்மை கண்டு இஷ்டகாமியார்த்த லட்சியம் கொண்டு ஆக்கப்பட்ட தத்துவ விளக்கம் நிறைந்த உயர்ந்த சமய மத சட்டத்திட்டங்களும் பொய்போக புலனறியை வளர்த்து தயவுக்கும் அகிலமாம் சகோதர தர்மத்திற்கும் பெருந்தடை செய்துள்ளன. இதனால் அவையொன்றும் சன்மார்க்கமாக யாவராலும் ஏற்கப்படுவதற்கில்லை. சன்மார்க்கம் என்பது சத்தாகிய உண்மையை உள்ளவாறு வெளியிடும் கொள்கைகள் உடையதாய் இருக்க வேண்டும். ஆனால் உண்மையை எப்படி வெளியிடுவது கற்பனை ஒன்றும் கலவாமல் என்றால் அதற்குத்தான்
கற்பனைகளுக்கெல்லாம் காரணமாகிய கடவுள் உண்மையை திருவருளாலே அறிந்து உபாய மார்க்கத்தால் எல்லோரும் கண்டுகொள்ளும்படி வெளியிடுவது. இவ் உபாயத்தால் உண்மையை உணர்ந்து கொண்டு அதற்கு மேல் அவ்வுண்மையை அனுபவத்தில் வாழ்க்கையால் பெறுவது. இத்திட்டங்களை அடிப்படையாய் கொண்டு மனித சமூகத்திற்கு ஏற்றதான நற்பயன் தரும் கொள்கைகளை கொண்ட மார்க்கமே சன்மார்க்கமாக அமைவது. அருள், கருணை, தயவு என்னும் அடிப்படையின் மீது சட்டத்திட்டங்கள் வகுக்கும் போது மனித வர்க்கத்தில் உயர்வு தாழ்வு, ஆண் பெண், தன்னினம் அந்நியம், கற்றவன் கல்லாதவன் என்றும் ஜாதி, சமயம், மதம், குலம், ஆசாரம் முதலியவை கொண்டும் வித்தியாசம் பாராட்டக்கூடாது. எல்லோருக்கும் ஒரே விதமான சட்டத்தால் நீதி வழங்க வேண்டும். அதுதான் சன்மார்க்கமாகும். இந்த சமரசமாகிய சன்மார்க்கம் வந்தால் பலவாகிய வித்தியாசங்கள் விரைவில் மறைந்துவிடும். அகிலமாம் சகோதர தர்மம் தலை தூக்கும். இந்த சமரச மார்க்கத்தை குறித்தும் சகோதரத்துவத்தை குறித்தும் ஒரு சிலர் கூடி ஓரொரு மூலையில் ஏதோ பேசுகிறார்கள், அவ்வளவுதான். அதனை உலக பொதுமக்களுக்கு வாழ்க்கை கட்டத்திற்கு கொண்டு வந்து பழக்கப்படுத்த யாதொரு தீவிர முயற்சியும் காணோம். பெருந்தயவு இருந்தால் முயற்சியும் வளர்ந்தரும், உலகமும் உவந்தோங்கும். இப்பொழுது வேண்டப்படுவது பழமையானவற்றின் சாரமேற்றி திரட்டப்படும் சமரச கொள்கைகளை கொண்டு உருவாகிடும் சன்மார்க்கமல்ல. ஏனெனில் அவைதான் உலக பொதுநெறி அல்லவே. சில உண்மைகள் இருப்பினும் புலநெறி ஓங்கிய இக்காலம் புறச்சட்ட முறையால் அக உரிமை உண்டாக்குவது என்பது முடியாது. அதனால் அகத்திலே இருந்து உண்மை தயவு மலர வாழ்க்கை சட்டம் வழங்கப்படல் வேண்டும். உண்மை தயவின் மீது உருவாகும் சட்டமே பிறரை ஏற்று ஏமாற்றாது, வஞ்சிக்காது, திருத்தி நன்மை புரிவதற்கு ஏதுவாகும். அடுத்து நான்கு மார்க்கத்தின் முடிவில் உள்ளது சன்மார்க்கம். உலகில் வழங்கப்பட்ட உயர்நெறியிலே நான்கு படிகள் வகுக்கப்பட்டுள்ளன. அவை ஒவ்வொன்றும் ஒரு தனி மார்க்கமாக பக்குவ நிலைக்கேற்ப கொள்ளப்பட்டன. அவையாவன: ஒன்று தாசமார்க்கம், அதாவது ஆண்டான் அடிமை சரியை; ரெண்டு சர்புத்திர மார்க்கம், தந்தை பிள்ளை கிரியை; மூன்று சகமார்க்கம், தோழன் யோகம்; நான்கு சன்மார்க்கம், சமானன் ஞானம். இவற்றின் முடிவிற்கண்ட ஞான நெறியே சன்மார்க்கமாக உள்ளதால் தன்னுயிர் போல் மண்ணுயிரோம்பவும் ஜீவதேவ நிரம்பிய மார்க்கம் ஒன்றே ஞான சன்மார்க்கமாக அறியலாகும். ஞானம் என்றாலே தயவோடு கூடிய அறிவேயன்றி உலகத்தை மயக்கவல்ல வேறெந்த அறிவுமாகா. சன்மார்க்கம் என்னும்போது மற்ற நன்மார்க்கங்களின் சாரம் எல்லாம் தன்னுட்கொண்டதே என்பது குறிப்பு. இச்சன்மார்க்கம் இரு பிரிவு கொண்டது. ஒன்று சத்விசாரம், மற்றொன்று பரோபகாரம். ஒழுக்கத்தோடு உண்மை விசாரம் செய்தால் பரம்பொருளை அறியலாம். இந்த ஒழுக்கம் உபாய நெறியாகவும் அதன் மேல் விசாரம் உண்மை நெறியாகவும் இவ்விசாரத்திற்கண்ட உண்மையை கடைப்பிடித்து நடத்தலாகிய வாழ்க்கையே இன்பானுபவ ஞான நெறியாகவும் கொள்ளப்படுகின்றதாம். கடவுள் உண்மை தயவாக அறியப்படுவதால் தயா ஒழுக்கமும் தயா விசாரமும் தயா இன்ப வாழ்வும் இணைந்த ஒன்றே தயா சன்மார்க்கமாக அமைந்தது. மற்ற எந்த சமய மத சன்மார்க்கமும் இதற்கு ஒப்பாகா. அடுத்த தலைப்பு சுத்த தயவு. தயவோடு கூடிய நெறியே சன்மார்க்கமாக உள்ளதால் அத்தயவு நிலை பிறழாது நடத்தல் வேண்டும். பூரண தயவுதான் நம் பதியாக அறிந்து அதுவே நாமாய் உள்ளதும் தெரிந்து கொண்டு அத்தயவானையால் சூழ்கின்ற உயிர், உணர்வு, உடல், உலகு எல்லாமே தயா அனுபவ வாழ்வை வழங்க வந்தனவாக தெளிந்து கொண்டு சூழ்ந்த யாவைக்கும் தயா விளக்கம் செய்து கொண்டு வாழ்வதே தயா வாழ்வென்றும் உண்மையாக கொள்ளப்படும். தயவு நிலையில் பிறழ்ச்சி உண்டானால் பதியுண்மை விளங்காது. அத்தோடு நமதுண்மையும் மறைந்திருக்கும். அதனால் சூழ்கின்ற பஞ்சகிருத்திய ஜீவதேகாதி பிரபஞ்சமெல்லாம் நம்மை உலக வாழ்க்கையில் சுழற்றி கொண்டே இருக்கும். ஆகவே தயா நிலையிலிருந்து பிறழாது வாழ்தலே சுத்த தயா வாழ்வாகும். அடுத்த தலைப்பு சுத்த சன்மார்க்கம். மேற்படி சுத்த நிலையில் பிறழாதிருந்து உலகில் சன்மார்க்க வாழ்வு வாழ்வது சுத்த நிலை. மறந்து கேவலநிலை உறாமல் உலகை பலவாக சுத்த தயவல்லா பிறவாக நினைத்து சகல நிலையுறாமலும் எப்பொழுதும் சுத்த தயா நிறைவாயிருத்தல் சுத்த சன்மார்க்கம்.
இச்சுத்த சன்மார்க்கம் சுத்த சிவ சன்மார்க்கமாகவும் கூறப்படுகின்றது. சிவம் என்பது வேறொன்றும் அல்ல, நமது தயாபெருஞ்சோதிக்கு ஆன்றோர் கண்ட அரும்பெரும் கற்பனை பெயரே இதல்லாது, சிவம் என்ற குறிப்பு சமய மத தொடர்பை குறிக்க வந்ததல்ல. பின்னர் சிவகற்பனா உண்மைகள்தானே அக உண்மைக்கு அடுத்திருப்பதால் இந்த சுத்த சன்மார்க்கம் சிவவெளியில் முன் திறக்கப்பட்டது, சுத்த சிவ சன்மார்க்கமாய் வழங்கப்பட்டது. அந்த சிவம் இப்பொழுது கற்பனை புனைவு நீங்கி தயவாக வெளிப்படுகின்றதால் நமது சன்மார்க்கமும் சுத்ததயா சன்மார்க்கமாக வெளிப்பட்டுள்ளதாம். சிவ சன்மார்க்கத்தில் சைவத்திற்குத்தான் இடம் உண்டு போல் தோற்றுவதால் தயா சன்மார்க்கம் வந்தது. இதில் தயவுடைய யாவர்க்குமே உரிமை வழங்கப்படுகின்றதாம். அடுத்த தலைப்பு, உலகம் இன்னும் கண்டுகொள்ளாத மார்க்கம். சுத்த சன்மார்க்கம் இன்னதென்பது உலகினர் இதுவரை உணர்ந்து கொள்ளவில்லை. அக உண்மை காணாததால் புறத்தோற்றத்தையே நம்பி புற வாழ்க்கையே யாவுமெனக் கொண்டு இன்ப துன்பங்களில் அதிகம் உழல்கின்றனர் மனிதர்கள். பொறி புலனிச்சை நிரம்பிய கண்ணிற்கு காம நெறி விளங்குவதேயன்றி சுத்த ஏம நெறி விளங்குமோ? அதனால் எவ்வளவோ பிரகாசமான நாகரிக புற வாழ்க்கை நெறியும் அற்புதமாக ஆனந்தமாக தோற்றிய போதிலும் பயனற்ற புன்மார்க்கமாக போகின்றன. அகத்தில் தயவுமயமாகி அங்கிருந்து உணர்விலும் சொல்லிலும் செயலிலும் தயவு வெளிப்பட வேண்டும். இத்தயவு நிரம்ப வாழ்க்கை அமைய வேண்டும். புற வாழ்க்கை மிக விரும்பி பற்றவோ அதிவெறுப்பால் ஒதுக்கவோ செய்யாது. தயவானையால் சூழ்வதாகக் கண்டு வேண்டுதல் வேண்டாமையற்று உற்றதயவால் உறுபணி புரிந்து கொண்டிருத்தல் வேண்டும். இச்சுத்த தயவு நிரம்பிய வாழ்க்கை நெறியே சுத்த சன்மார்க்கம். உலகிற்கு இன்று வேண்டியது இம்மார்க்கமே. அடுத்த தலைப்பு, மனத்திற்கு சுத்த நிலை வேண்டும். மனிதனை மனிதனாகச் செய்யும் மனம் சுத்த முறல் வேண்டும். இது சதா சலித்து கொண்டிருப்பது. பொய்கற்பனை சேற்றில் நம்மை அடிக்கடி தள்ளுகின்றது. ஆசை கடலில் அமிழ்த்துகின்றது. வஞ்சக வாழ்வில் வளைக்கின்றது. இன்னும் என்னென்னவோ செய்கின்றது. ஏன் பக்குவமடையாததினால்? நாம் பக்குவமடைவதற்குத்தான். பக்குவமடைவது நாமா நமது மனமா? நாம் என்பதும் நம் மனம் என்பதும் இரு தனி பொருள் அல்லவே. சுத்த ஆன்மாவாகிய நாம் தானே ஜீவ உணர்வோடு உள்ளோம். இந்த ஜீவ உணர்வும் ஆன்மாவும் ஒரே சுடரின் சூடும் ஒளியும் போல உள்ளன. ஆதலால் நாமே மனத்தின் வழியாக சுகதுக்கத்தை அனுபவிக்கின்றோம். நம்மில் தயவுண்டாகி அன்பும் அறிவும் நிறைந்த செயல் வெளிப்பட அதனால் இன்பமே வந்தடைகின்றது. மனத்தின் ஆறாக மனம் மகிழ்ந்துள்ளது என்கின்றோம். மனமானது புறத்தை சார்கின்ற சுகதுக்கச் செயலை பற்றாது அகத்தே தயவை சார்ந்து தயாமயமாய் கசிந்துருகுவதன்றி புறநிலையால் பாதிக்கப்படாதிருந்தால் நாம் சுத்த நிலையில் இருப்பதாக கூறப்படும். நம் மனமும் சுத்த நிலையில் சகல கேவலமற்ற இரா பகலற்ற இடத்தில் இருப்பதாக சொல்லப்படும். இங்கே கழிப்பது நன்றிந்த உலகோ ஏதக்குழியில் இழுக்குமதனால் அங்கே பார்க்காதே நீ என்றும் உன்னை பார்த்து உன்னுள்ளே என்னை பாராது ஊரை பார்த்தோடி உழல்கின்ற பெண்ணே திருவருட்பா என்றும் மனதை அகநிலைக்கு அழைக்கும் குறிப்பு இவற்றில் காண்பாம். சுத்த நிலை பொன்னாக குறிக்கப்படுவது மரபு. ஆதலின் சுத்த நிலையடைந்த ஆன்மா பொன்மணி மேடை மேல் இருப்பதாக மொழியப்படுகின்றது. பொய் கொடுத்த மனமாயைச் சேற்றில் விழாது எனக்கே பொன்மணி மேடையிலேறி புந்தி மகிழ்ந்திருக்க கை கொடுத்தீர் உலகமெலாம் கழிக்க உலவாத காலிரண்டும் கொடுத்தீரை காலு வழியாத மெய் கொடுக்க வேண்டும் உமை விடமாட்டேன் கண்டீர் கை கொடுத்தீர் உலகமெலாம் கழிக்க உலவாத காலிரண்டும் கொடுத்தீர் எக்காலும் அழியாத மெய் கொடுக்க வேண்டும் உமை விடமாட்டேன் கண்டீர் மேலேறினேன் இனி கீழ் விளைந்திறங்கேன் என்றும் மை கொடுத்த விழி அம்மை சிவகாபவல்லி மகிழ நடம்புரிந்தருள்வீர் வந்து அருள்வீர் விரைந்தே மை கொடுத்த விழி அம்மை சிவகாமவல்லி மகிழ
நடம் புரிந்து அருள்வீர் நடம் புரிந்து அருள்வீர் வந்து அருள்வீர் விரைந்தே திருவருட்பா. எனவே மனம் சுத்தமடைந்து தயாவின்ப வாழ்க்கை வாழ்தல் வேண்டும் நாம். அம்மனத்திற்கு சுத்த தயா சன்மார்க்கம் சூழ்ந்து இவனின்று சூழ்நரை சுகமுற வாழ்வித்தல் வேண்டும். கத்தானமாயையில் கரங்காதே மனமே, கனிந்தனை கலந்தொன்றி களித்திருமனமே. கத்தானமாயையில் கரங்காதே மனமே, கனிந்து எனை கலந்து ஒன்றி கழித்து இருமனமே. கனிந்தனை கலந்தொன்றி கழித்திருமனமே. தயவுப்பா என்று உபதேசிப்போம். இத்துடன் இந்த அத்தியாயம் நிறைவு பெறுகின்றது. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி தயவு. சிறுவருட் பிரகாச வல்லர் பெருமான் வகுத்தளித்த சுத்த சன்மார்க்க நெறியினை விளக்கும் பல்வேறு விளக்க உரை நூல்களும் திருவருள் பிரகாச வல்லர் பெருமான் வகுத்தளித்த திருவருள்பாவின் பல்வேறு பதிகங்களுக்கு சிறப்பான அற்புதமான உரை விளக்கங்களும் அளித்த திண்டுக்கல் சுவாமி சரவணானந்தா அவர்கள்